ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஃபோட்டோஷாப் தமிழனில் என்ன டியூட்டோரியல் பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து பேக்ரவுண்டில் இருக்கிற இந்த மேகத்தை வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிற டியூட்டோரியல் தான். ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து மேகத்தை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட முடியும். நான் அதுக்கு வந்து ஒரு இமேஜ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த இமேஜ் கூட இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, திரும்பியும் ஒரு மேகம் இருக்க இமேஜ் எடுக்க போகிறேன். ஃபைலில் போயிட்டு ப்ளேஸ் அப்படின்னு கொடுங்க. அதில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்கை இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஓகே கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், ஸ்கை இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் வந்து இங்கே வந்துருச்சு. இந்த இமேஜை ப்ளேஸ் பண்ணிவிட்டு, ஜஸ்ட்டு ப்ளேஸ் மட்டும்தான் பண்ணுறீங்க, ப்ளேஸ் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு இருப்பதுங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பிளெண்டிங் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. பிளெண்டிங் ஆப்ஷன் மோடில் கீழே பார்த்தீங்கன்னா பிளெண்ட் இஃப் அப்படின்னு இருக்கும், அதில் போயிட்டு ப்ளூ அப்படின்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அண்டர் லேயர் லேயிங் லேயர்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எவ்வளோ வேணும்னா 175 வச்சுக்கிறேன். 175 வச்சோடனையுமே இங்கே பாருங்கள், நமக்கு வந்து அக்யூரேட்டாக நமக்கு வந்து பழைய இதிலிருந்து இப்போ புதுசாக ஒரு மேகம் வந்து பேக்ரவுண்டில் வந்துருச்சு. இது போக நமக்கு வேணும்னா நம்ம வந்து இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி நம்ம எப்படி வேணுமோ ப்ரைட்டு கான்ட்ராஸ்ட்டு அந்த மாதிரி எது வேணால் வச்சுக்கலாம். அது வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மேகம் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் அ லேயர் மாஸ்க் கொடுத்துருங்க. லேயர் மாஸ்க்கு கொடுத்துட்டு இப்போது நம்ம இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கணும். ஃபார் கிரவுண்ட் கலர் வந்து பிளாக்கில் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரெஷ் எடுத்துக்கலாம். ப்ரெஷ் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு நமக்கு இந்த இடம்லாம் உங்களுக்கு நல்லா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்னும் கிளியராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி அழிச்சு விட்டுக்கலாம். எனக்கு ஆல்ரெடி எக்ஸாக்டாக கிளியராக தான் இருக்குது, ஸோ எனக்கு வந்து தேவையில்லை. கண்ட்ரோல் ஆல்ட் இசட் கொடுத்துக்கிறேன். இப்போது இந்த மாதிரி நீங்கள் லேயர் மாஸ்க்கு கொடுத்துட்டு அழகாக அந்த இடத்துல எல்லாம் அழிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக அந்த கர்வ்ஸ் எல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த டியூட்டோரியல் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபோட்டோஷாப் தமிழன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க.